இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு சுபிக்ஷங்கள் தடையாகவே இருந்துகிட்டே இருக்கும். சுபிக்ஷங்கள்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதே அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். நான் வீடுன்னு சொன்னேன்னா உடனே நீங்கள் வேறு ஒரு டாப்பிக்குள்ளே தயவு செஞ்சு போய்க்காதீங்க. வீடுன்னு சொல்கிறது உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன், நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு சுபிட்சமான விஷயங்கள் நடக்காமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் சில பேருக்கு அந்த தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம பிறந்திருக்கிறது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கிறதுக்காகத்தான் நம்மெல்லாம் பிறந்திருக்கோம். ஏன்னா எத்தனையோ இந்த கொரோனா இதில் எத்தனையோ பேர் போயின்னு இருக்கும் பொழுது நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, பாசிட்டிவான விஷயத்துக்காக தான் கடவுள் நம்மளை வச்சுட்டு இருக்காருங்கிறதுல நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும். வெரி சூன், அதாவது எல்லா கொஞ்ச காலங்கள்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியே வந்துடுவோம் கடவுளோட கிருபையில் வரும்பொழுது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு பயந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வீட்டில் அது பிரச்சனை இருக்குது இது பிரச்சனை இருக்குன்னு போய் அதில் போய் குழம்பிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வழிபாடுகள் மூலமாக அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள், மங்களமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கணவனும் மனைவியோட ஜாதகத்தை கொண்டு போய், ஏன்னா அவங்கெல்லாம் இன்கேஸ் வந்து நீங்கள் தான் ஒரு முக்கியமான வருமானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க, உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த தலைவனும் தலைவியோட ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோதிடரிடம், சரிங்களா, போய் பார்த்துட்டு வழிபாடு தெரிந்தவர்களிடம் போய் பார்த்துட்டு அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தை பார்க்கும்பொழுது அந்த வழிபாடுகள் எதுக்காக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, தசாபுத்தி அந்தரம் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜோதிடம் மட்டும் தெரிந்த ஒரு வல்லுநரிடம் போய் நீங்கள் போய் உட்காடுறீங்க அப்படின்னா, இந்த 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டே ஆவீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, 5 வருஷம் அது அவங்களுக்கு வந்து ஒரு டாபிக் அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு நபர் அவ்வளோதான். ஆனால் நமக்கு அதுதான் வாழ்க்கை இல்லையா? அப்படிங்கும் போது அந்த வழிபாடுகள் தெரிந்த நபர்கள்ட்ட போகும்போது என்ன ஆகும்? யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் ஃபீஸ் வாங்கி தான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் தான் அவங்கள நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்குள்ள வழிபாடுகளை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுண்டு, அந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதனால இப்படி தடைகளாக இருக்குது, அதுக்குள்ள கிரக ரீதியான பிரீத்தி, ஏன்னா சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது கலியுகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவகிரக அரசர்களே. அப்போ அந்த நவகிரக அரசர்கள் யாருனால நியமிக்கப்படுறாரு? சுவாமினால தான் நியமிக்கப்படுறார். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல்னா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஒரு முதலாளி இருக்காங்க அப்படின்னா, மேனேஜர் வந்து அவங்க டியூட்டியை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முதலாளி சொல்லும் பொழுது அந்த மேனேஜர் வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, அந்த இறைவன் அவங்களோட பக்தனாக போகும்பொழுது அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, மார்க்கண்டேயனோட வரலாறுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை எப்படி சிவபெருமான் காப்பாற்றி கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ண இந்த வழிபாடுகளும் பண்ணும்பொழுது அதோடய தாக்கங்கள் குறையும் தீய காலங்களில். நல்ல காலங்களில் ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக 10 கிடைக்கும். இதை நம்ம சொல்லும் பொழுது பணத்தை மட்டும் இல்லை அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்களும் இதில் பொருந்தும், சரிங்களா? அப்போ இந்த தடைகள் விலகும், கர்ம தோஷங்கள் குறையும், இந்த தோஷங்கள் உங்களை விட்டு போக 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 தான் நல்ல விஷயங்கள் உள்ளே வரும். அது மாதிரி ஒரு வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வழிபாடுகளில் மிக சிறந்த வழிபாடு மாத சிவராத்திரி வழிபாடு. இந்த மாத சிவராத்திரி வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, என்றைக்கு நீங்கள் அந்த மாத சிவராத்திரி வருதோ, சரிங்களா, அப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திதியில் வரக்கூடிய காலங்களில் அதிலே பாருங்கள், அந்த பஞ்சாங்கங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் கேலண்டரை பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரின்னு இருக்கும். அந்த மாத சிவராத்திரி காலங்களில் காலையிலேருந்து யாராலெல்லாம் உபவாசம் இருக்க முடிஞ்சால், உபவாசம்னு சொல்லக்கூடியது பட்னி விரதம் இருக்க முடிஞ்சவங்க அது இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஏதோ ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க எவ்வளோ கம்மியான உணவுகள் சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நீங்கள் நினைக்க வேண்டியது யாரை நினைக்கணும்னு, பரமேஸ்வரரை நினைத்துக்கணும். பரமேஸ்வர பார்வதி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறதும், நந்தீஸ்வரரை மனசார நினச்சிக்கிறதும், நீங்கள் நினச்சின்னு மனசார நினச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நினச்சிக்கலாம்னா, ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லலாம். இது சிவசக்தி அர்த்தநாரீஸ்வர மந்திரம். இது அகத்திய மாமுனிவராலும் கொடுக்கப்படும், என்னுடைய அடியனோட குருநாளையும் எனக்கு உபதேசிக்கப்பட்ட முதல் மந்திரம், 5 வயசில் சொல்லி கொடுத்த மந்திரம். இது எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்
சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது சிவமே, சிவம் என்பது சிவனும் சக்தியுமே என்னை காப்பாய், நீ தான் காக்க வேண்டும், நீ தான் ஜெயிக்க வேண்டும், சரணாகதி சரிங்களா. அப்படிங்கும்போது சரணாகத்தின்னு வரும்போது ஃபுல்லாக வந்து டெடிக்கேட்டடாக அதில் போய் உழுந்துடுறது காலில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்து பண்ணும் பொழுதும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சிவலிங்கம் இருந்தால், சிவலிங்கம் இருக்கும் பொழுது இந்த சாயங்கால நேரங்கள் வர வர, இந்த ராத்திரி நேரங்களில் வர வர நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் நேரத்தில் எந்திரிச்சிட்டு மனசார பிரம்ம முகூர்த்தத்தில் முடிகிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு, விநாயக பெருமானை வணங்கிட்டு, குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு, அதே மாதிரி சிவபெருமானோட ஸ்லோகங்கள் சொல்கிறதும், அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ராவணேஸ்வரர் சிவமந்திரங்கள்னு உண்டுங்க. அப்படி அந்த விஷயங்கள், அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறவங்களும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த மந்திரங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதையும் நீங்கள் ஜபம் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்ன கம்மியாக உணவுகள் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரே ஒரு நெய்தீப விளக்கு முடிஞ்சிச்சுன்னா 2 நெய்தீப விளக்கு ஏற்றி வைக்கிறதும், இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை நான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாமா, தாராளமாக ஏற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க வந்து அபிஷேக பிரியருங்க, சிவலிங்கம் சிவன் வந்து அபிஷேக பிரியர், உங்களால் முடிஞ்ச அபிஷேகம், இதுக்காக பால் வாங்கி வைக்க முடிஞ்சா பால் வாங்கி வைக்கலாம், தேன் வாங்கி வைக்கலாம், விபூதி வைக்கலாம், இல்லை என்ற அதெல்லாம் இல்லைங்க, நான் என்னங்க பண்ணட்டும், வெறும் தண்ணி எடுத்து விடலாம் சரிங்களா. அதை மனசார செஞ்சுட்டு ஒரு விபூதியை கொஞ்சோண்டு எடுத்து அவர் மேலே நம்பிக்கையோடு அவருக்கு பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச புஷ்பங்கள் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா வில்வ இலையினால் அர்ச்சனை செய்யும் பொழுதும் நீங்கள் நான் சொன்னக்கூடிய அந்த ராவணேஸ்வரர் சிவ வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்குள்ளே இருக்க ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மந்திரம், அது நம்ம சொல்கிறதுக்கு டைம் பார்த்தாது. ஸோ அந்த மந்திரங்கள் வேணும்னு கேட்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் சொல்லி தந்துடுறேன். அந்த மந்திரங்களோட ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. இதை ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா இது மாசம் மாசம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்க. இதை நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது ஃபுல் நைட்டும் உங்களால் சிவம் சிவ சிந்தனையோட இருக்கணுங்க. அப்போ முடிஞ்சது உங்க உடல் ஒத்துழைச்சதுன்னா அது வரைக்கும் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்க வந்து நைட்டு 12 மணி வரைக்குமாவது சிவனோட சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறது, சிவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி குளிச்சு, அதாவது ஒருவேளை நீங்க 12 மணிக்கு மேலே தூங்கிட்டீங்கன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சுவாமிக்கு திருப்பியும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணிட்டு அதுக்கு அவரை புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதுங்க. இது எல்லாமே வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னா சிவனுக்கு கிடையாது சரிங்களா. ஏன்னா அவர் சுடுகாட்டு தெய்வம்ங்க, என்ன இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அவர் வந்து அப்படி தான், அதனால் அவர் அன்புக்கு மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்த ஒரே தெய்வம் சரிங்களா, அந்த 5 பேருக்கு. இதில் நான் ஒரு கேள்வியும் கேட்குறேன், இதில் யாரெல்லாம் நீங்கள் கரெக்டான பதில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு எப்பயும் போல் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான உங்கள் கிஃப்ட் உங்கள் வீடு தேடி வரும். யாரெல்லாம் அந்த 5 பேர் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற யாரெல்லாம் அந்த 5 பேருங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். அதே மாதிரி எப்பயும் போல் எப்படி நீங்கள் திருமூலர் திருமந்திரத்துக்கு நான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கும் வீடு தேடி வரும் இந்த லாக்டவுன் முடிஞ்ச மாதிரி. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த 5 பேர் சிவபெருமானால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களும் தரேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, அதாவது மறுநாள் காலையில் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வர்றதும் ரொம்ப நல்ல பலனை கொடுத்துட்டே வரும் அன்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வழிபாடு 12 வருஷம் வந்தாங்களோ அடுத்த ஜென்மம் கிடையாது என்பது சத்தியம் சரிங்களா. அதே மாதிரி இது 1 வருஷம் பண்ணிட்டு மகா சிவராத்திரிக்கும் நீங்கள் விரதமோடு இருந்து பண்ணும் பொழுதும் இதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்ங்கிறது உண்மை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் சரி செஞ்சுன்னு பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நடக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.